அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு. கோதுமை மாவின் விலை குறைகிறது, புதிய விலை தொடர்பான அறிவிப்பு. ஐநாவில் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிப்பு. எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. லங்கா சதோச நிறுவனம் 5 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இந்த பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் முதல் கோதுமை மாவின் விலை குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் கோதுமை மாவின் விலை கடுமையான விலை உயர்வினை எட்டியுள்ளதாலும் கோதுமை மா பற்றாக்குறையினால் பொதுமக்கள் மற்றும் பேக்கரி தொழில்துறையுடன் ஈடுபடுவோர் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் முன்பதிவு செய்யப்பட்ட கோதுமை மா துறைமுகத்திற்கு வந்துள்ளதன் காரணமாக அடுத்த வாரம் முதல் கோதுமை மாவின் விலை குறைவடையும் என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து முன்பதிவு செய்யப்பட்ட கோதுமை மா கடந்த வாரம் நாட்டிற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோதுமை மாவின் விலை 200 ரூபாயால் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான பேரணியை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சமர்ப்பித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வு தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான தற்போதைய நிலைமை, பொருளாதார நெருக்கடி, உணவு ஔடதங்கள் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை என்பன தொடர்பில் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை வந்தடைந்துள்ள டீசல் கப்பலுக்கான கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி நாட்டை வந்தடைந்த 41,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய கப்பலுக்கு இந்த கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பெட்ரோல் கப்பலில் இருந்து பெட்ரோலை தரையிறக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. முட்டை ஒன்றின் விலை 75 ரூபாய் வரை உயரக்கூடும் என தேசிய கால்நடை சபையின் தலைவர் சிறில் தெரிவித்துள்ளார். மாகாச்சம்பளம் உள்ளிட்ட கால்நடை தீவனங்களின் விலைகள் அதிகரித்துள்ளமையினால் கட்டுப்பாட்டு விலையில் முட்டை உற்பத்தியை முன்னெடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு முட்டையை உற்பத்தி செய்ய 48 ரூபாய் செலவழிக்க வேண்டியுள்ளதாகவும் அதற்கேற்ப முட்டைகளை கட்டுப்பாட்டு விலையில் விற்பதில் சிக்கல் விலை ஏற்பட்டுள்ளதாகவும் கால்நடை உற்பத்தி பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்க்குற்றங்களை எதிர்நோக்கியுள்ள 58 ராணுவ அதிகாரிகளை தண்டிக்கும் சர்வதேச பொறிமுறையை ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி வன்னி நடவடிக்கையை மேற்கொண்ட ராணுவ தளபதிகள் ஐரோப்பாவில் உள்ள 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு செல்ல முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி குறித்த 58 ராணுவ அதிகாரிகளும் 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ அதிகாரிகளின் பெயர்கள் சர்வதேச சட்டம் பொருந்தும் 100 நாடுகளுக்கு மனித உரிமைகள் பேரவையால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை கொல்லும் நடவடிக்கையை முன்னெடுத்து ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சமபோசா, ஜஹபோசா, லக்போசா ஆகிய மூன்றிலும் ஆபத்தான விஷம் அடங்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற அப்ளோடோக்சின் என்ற பொருட்கள் அதிகளவில் உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை விற்பனை செய்யும் 3 முன்னணி நிறுவனங்களின் 6 இயக்குநர்களையும் நவம்பர் 18ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய சிலான் பிஸ்கட் நிறுவனம், ஃபிளேண்டிபுட் நிறுவனம், மெலிபன் டெவ்ரி ஆக்டோ தனியார் நிறுவனம் மற்றும் மெலிபன் மில்க் ப்ரொடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் ஆகியவற்றின் துணை நிறுவனங்களான 3 நிறுவனங்களும் இந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். நாட்டிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் நிர்வாகம் தொடர்பான தகவல் ஒன்றை எரிசக்தி அமைச்சர் கஞ்சந்த விஜயசேகர் வெளியிட்டுள்ளார். அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 1,250 எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் ஒரு பகுதியின் நிர்வாகத்தை தனியாருக்கு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக எரிபொருளை இறக்குமதி செய்யவும் விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் அதிகாரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மூலாய்வு கூட்டத்திலேயே கஞ்சன விஜயசேகர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவது தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்குரிய சம்பளத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலபட கருத்து தெரிவிக்கையில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தீர்கள். இந்த நிலை எதிர்வரும் 25ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த மாதத்துக்குரிய சம்பளம் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்பட்ட இணக்கத்தின் பிரகாரம் பணத்தை அச்சிட முடியாது என்று தெரிவித்திருந்தீர்கள். இன்று போதும் நாம் வினவிய போது சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த உடன்படிக்கையும் இல்லை, வெளிப்படுத்த ஒன்றுமில்லை என்றீர்கள். இந்த முன்னுக்கு பின் முரணான விடயம் தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு. கோதுமை மாவின் விலை குறைகிறது, புதிய விலை தொடர்பான அறிவிப்பு. ஐநாவில் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிப்பு. எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு.